கனத்த இதயத்தோடும் நெஞ்செல்லாம் வேதனைகளை சுமந்து ஒரு மாபெரும் தேசபக்தராக இந்த தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவர் திருமணமுடைய 114 ஜெயந்தி விழா பல்வேறு அடக்குமுறைகள் பல்வேறு இன்னர்கள் தேவரின தொண்டர்களுக்கு சொல்லல்லா துயரத்தை ஏற்படுத்தினாலும் கூட என்று ஏதோ குறிப்பிட்ட ஜாதி சேர்ந்தவர்கள் தென் மாவட்டத்தில் அந்த விழா எடுக்க அந்த கருதி கொண்டவர்கள் மத்தியில் நேற்று இதே வேளையில் அங்கே அந்த மாநில தெய்வீக திருமணத்துக்கு விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்கத்தாவில் சிலை இருக்கிறது, அங்கே விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மூணாரில் விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் முத்துராமலிங்கத்தை ரோடு என்ற பெயரில் விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. பர்மா சிங்கப்பூர் போன்ற பகுதியில் இருக்கின்ற தேசபக்தரெல்லாம் ஒன்று கூடி ஜாதி மதம் ஒழிக்கி இணைக்க அப்பாற்பட்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடைஞ்சலெல்லாம் தகர்த்து கூட நாளுக்கு நாள் தன்னெழுச்சியாக அந்த தியாக தலைவன் செய்த தியாகம் இன்று வேரூன்றி விருட்சமாக மாறி தேசம் முழுவதும் படர்ந்து விரிந்திருக்கிறது. ஒரு ஜாதி வட்டக்கத்துக்குள் அடைத்து அவரை சிறுமைப்படுத்துவார் மத்தியில் என்ற ஒரு தேசிய தலைவர் என்று இந்தியா முழுவதும் சொல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. அந்த மிக்க மகிழ்ச்சியோடு அந்த வேதனையும் சோதனையும் தாங்கி தொடர்ந்து எங்கள் பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இன்று வருகின்ற பொழுது ஒரு மிக அற்புதமான செய்தியை தேவர் திருமண ஆசையோடு எங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஒடுக்கப்பட்ட அடைக்கப்பட்ட மக்கள் நீண்ட காலமாக சிடி ஆக்ட் என்ற கொடுமையான சட்டத்தை சந்தித்த மக்களுடைய இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 10% இடஒதுக்கீடு இன்று தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு என்பது மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்தில் மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் வைக்க வரை எங்கள் சர்வபள்ளி போராட்டம் தொடரும் என உறுதியேற்று நாங்கள் 1990 தொடர்ந்து ஆண்டு முழுவதும் முடிகாணி கொடுக்கின்ற நாங்கள் தேவர் பெயரை விமானத்தில் வைத்த பின்னால்தான் அந்த சபதம் நிறைவேறிய பின்னால்தான் அந்த ஐயாவுக்கு காணிக்க வழங்கியிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து நடைபெறும் போராட்டங்களுக்கு ஐயாவின் பெயரை மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, ஐயாவுக்கு கோஷம் போட்டால் மட்டும் பத்தாது, ஐயாவுக்கு மாலை போட்டால் மட்டும் பத்தாது, அந்த தலைவனுடைய புகழையும் கௌரவத்தையும் நாட்டை நிலைநிறுத்துவதற்கு மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் வைத்தே தீர்வும் என்ற சூழலியை இன்று ஏறுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேவர் மீடியா மூலமாக உங்களை சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. வாழ்க தேவர் ராமன், ஜெயஹிந்த்.